எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கை நோக்கி ஆட்சியாக உருவாக நாம் அனைத்து வகையிலும் முயற்சித்து வரும் நேரத்தில் அனைவருக்கும் மன வருத்தம் ஏற்படுத்தும் வகையில் கள்ளக்குறிச்சி இணைந்த சம்பவங்கள் அமைந்துள்ளன. கல்வி நிலையங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தங்களது சொந்த பிள்ளைகளாக நினைத்து அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். மாறாக நடக்கும் எந்த செயல்களாக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என எச்சரிக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்னால் இங்கு வந்த ஒன்றிய அரசினுடைய அறிவிப்பின்படி இந்தியாவின் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல பெரும்பாலானவை தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 100 சிறந்த கல்லூரிகளில் 32 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகள். இந்தியாவின் மிக சிறந்த பல்கலைக்கழகங்களில் 21 தமிழ்நாட்டில் உள்ளது. 50 சிறந்த மருந்தியல் கல்லூரிகளில் 11 தமிழ்நாட்டில் உள்ளது. 50 சிறந்த மருந்தியல் கல்லூரிகளில் 11 தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்தியாவில் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல 18 தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்தியாவில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரிகள்ல 16 கல்லூரிகள் தமிழ்நாட்டை சார்ந்தவை என்று புள்ளி விபரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 3வது சிறந்த கலைக்கல்லூரி நம்முடைய சென்னை மாநில கல்லூரி தான். கல்வி நிலையங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தங்களது சொந்த பிள்ளைகளாக நினைத்து அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். மாறாக நடக்கும் எந்த செயல்களாக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என எச்சரிக்கிறேன்.